கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும் கல்யாண சமையல் சாதம் ஹாய் ஆல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மொஜிட்டோஸ் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ராஸ்பெரி வச்சு எப்படி மொஜிட்டோ பண்றதுன்னு பார்க்கலாம் ஸோ 250 grams வந்து ராஸ்பெரி வந்து பாயில் பண்ணுறதுக்கு பேனில் போட்டுட்டேன் இப்போ 1 cup sugar ஆட் பண்ணிக்கலாம் அந்த ராஸ்பெரிஸில் ஸோ சுகர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும் இப்போ வந்து ஒரு கப் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க ஓரளவு இப்போவே ராஸ்பெரியும் குக் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ நல்லா ஸ்டர் பண்ணிக்கிட்டே இருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ராஸ்பெரிஸும் நல்லா குக் ஆயிடுச்சு நல்லா பாயில் ஆகட்டும் ஸோ குக் ஆனது போகும் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது வேணால் நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து 1/2 lime juice இதில் ஆட் பண்ணிக்கலாம் என்னென்னா அப்போதான் அந்த கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கும் சுகர் ஆட் பண்ணிக்கிறோம்ல ஸோ இது நல்லா கூல்டவுன் ஆனவுடனே 1 glass jar போட்டு வச்சுக்கலாம் இப்போ இதை வச்சுட்டு நம்ம ஒரு மொஜிட்டோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் மின்ட் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு 3 to 2 slices வந்து லைம் வந்து கட் பண்ணியிருக்கதை ஆட் பண்ணிக்கலாம் 1 lime juice வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறோம்ல ராஸ்பெரி இதை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம் 7-Up வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ அதுலேயும் கொஞ்சம் ஸ்வீட் இருக்கும் அப்போ நல்லா இருக்கும் நல்லா ஸ்டர் பண்ணிக்கோங்க இப்போ நம்மளோட ராஸ்பெரி மொஜிட்டோ ரெடி ஆயிடுச்சு அடுத்தது ப்ளூபெரி மொஜிட்டோஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதே மாதிரி 250 grams வந்து ப்ளூபெரிஸ் எடுத்துக்கோங்க குக் பண்ண வச்சிடலாம் பேனில் 1 cup சுகர் ஆட் பண்ணிக்கலாம் 1 cup தண்ணி ஆட் பண்ணிட்டு சேம் அதே ப்ரொசீஜர் தான் நல்லா பாயில் பண்ண வச்சுருங்க நல்லா பாயில் ஆகட்டும் எல்லாமே நல்லா குக் ஆகணும் இப்போ நம்ம ப்ளூபெரிஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் நம்ம 1/2 lime juice ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ மொஜிட்டோ பண்ணலாம் மின்ட் ஆட் பண்ணிட்டு 2 slices வந்து லெமன் ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு 1 lime juice ஆட் பண்ணிக்கலாம் ப்ளூபெரிஸை வந்து நல்லா மிக்சியில் வந்து கிரைண்ட் பண்ணிக்கிட்டேன் ஸோ இப்போ அந்த ப்ளூபெரிஸோட ஸ்குவாஷை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதே மாதிரி 7-Up ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம ப்ளூபெரிஸோட மொஜிட்டோவும் ரெடி ஆயிடுச்சு இப்போ 3வது வந்து ஸ்ட்ராபெரி மொஜிட்டோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்ட்ராபெரிஸை வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணிட்டு குக் பண்ண போட்டுக்கலாம் அதே மாதிரி 1 cup சுகர் ஆட் பண்ணிக்கோங்க அந்த ஃப்ரூட்டோட சுகர் லெவல் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அது தகுந்தாப்புல சுகர் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ 1 cup தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா குக் பண்ணிக்கோங்க ஆயிலாக ஆரம்பிச்சிருச்சு நான் லைட்டாக மேஷ் பண்ணி விட்டுருக்கேன் ஸோ இன்னும் கொஞ்சம் ஈஸியாக டக்குன்னு குக் ஆகணும் அதே மாதிரி மின்ட் ஆட் பண்ணிட்டு 2 slices வந்து லெமன் ஆட் பண்ணிட்டு ஜூஸ் போட்டுக்கலாம் லைமோட 1 lime ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த ஸ்ட்ராபெரியோட ஸ்குவாஷ் ஆட் பண்ணிட்டு 7-Up ஆட் பண்ணிக்கலாம் 7-Up மவுண்டன் டியூ எதுனால ஆட் பண்ணிக்கோங்க ஸ்ட்ராபெரி மொஜிட்டோவும் ரெடி ஆயிடுச்சு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்